ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். COVID-19 கொரோனா வைரஸ் அப்படின்ற தொற்று உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. முதல்ல சைனா, இத்தாலி, அமெரிக்கா அப்படின்னு பரவிட்டு இருந்த தொற்று இப்போ நம்ம நாட்டில் ரொம்ப வேகமாகவே பரவிட்டு இருக்கு. நிறைய பேர்த்தோட உயிர்களையும் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த தொற்றுலேருந்து நம்மளையும் நம்ம சார்ந்தவங்களையும் எப்படி காப்பாற்றிக்கிறது, வாங்க பார்க்கலாம். நாட்டில் வேகமாக பரவிட்டு வருது கொரோனா வைரஸ், COVID-19. COVID-19 கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னு யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா பயம் தான் நம்மளோட முதல் எதிரி. அதனால் அதை கண்டு யாரும் பயப்பட வேணாம். கொரோனா வைரஸ் வந்துருச்சு, அது கிட்ட இருந்தும் நம்ம கிட்ட வராமல் இருக்க என்ன பண்ணலாம்? நம்ம இம்யூனிட்டி அதிகமாக இருக்க உணவே எடுத்துக்கணும். இம்யூனிட்டி அதிகமாக இருக்க உணவு நிறைய இருக்கு. எக்ஸாம்பிள், இஞ்சி. நம்ம சாப்பிட்ற தினசரி உணவுல எல்லா உணவுலையுமே இஞ்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அது நம்மளோட இம்யூனிட்டியை ஹெல்த்தியாக வைக்கும். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே செக்யூர். த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க. வீட்டை விட்டு யாரும் வெளியே போகாதுங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியே போகிற அவசியம் இருந்துச்சுன்னா வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் மட்டும் வெளியே போங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை முன்னாடியே வாங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்களை ஒரே நாளில் வாங்கி ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால்களை சோப்பு போட்டு கழுவிட்டு உள்ளே வாங்க. வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தாத்தா, பாட்டி அந்த மாதிரி பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்க கிட்ட நெருங்காதீங்க. குழந்தைங்க கிட்டையும் நெருங்காதீங்க. உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி வச்சுக்கிட்டா நல்லது. வாகனங்களையும் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலோ, உங்கள் குடும்பத்திற்கு உடம்பு சரியில்லாமல் போனாலோ கட்டாயமாக பக்கத்தில் இருக்க மருத்துவரை போய் பாருங்கள். சளி தானே, காய்ச்சல் தானே, இருமல் தானேன்னு அசால்ட்டாக இருக்காதிங்க. அதுக்கும் போய் மருத்துவரை பாருங்கள். மருத்துவரை பார்த்தா கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்து போகாமல் இருக்காதிங்க. நம்மளை தனிமைப்படுத்தி வச்சுருவாங்க அப்படின்னு பயப்படாதீங்க. நம்மளை தனிமைப்படுத்தி வைக்கிறது எதுக்கு? நம்மளை வந்து நோயிலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான். நமக்காக எத்தனையோ பேர் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அவங்க குடும்பத்தை விட்டு. அவங்களுக்காகவாது நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தி வச்சுக்கோங்க. கொரோனாவை தடுப்போம். மாதிரிதாங்க சுகாதாரத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க, டாக்டர்ஸ், போலீஸ் எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது. இருந்தாலும் அவங்க அதை எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நமக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம், நம்ம வீட்லேயே இருந்தால் போதுங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மளை நாம் சுத்தமாக வச்சுக்கணும். கைகளை அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சத்தான உணவுகளை சாப்பிடணும். இது எல்லாம் பண்ணாலே போதும் அவங்களுக்கு நாம கொடுக்குற சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நியூஸ் சேனல் பார்த்து நாமளே அப்டேட் பண்ணிக்கணும். கொரோனாவை எதிர்ப்போம், நோய் பரவாமல் காப்போம். நன்றி. எழுவோம், துணிவோம், நாட்டை காப்போம், நாட்டு மக்களை மீட்போம், கொரோனாவிலிருந்து குணமடைவோம்.